வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஞ்சல் துறை உட்பட பல்வேறு விதமான துறைகளில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு துறைகள், நிறுவனங்கள், அமைச்சகங்கள் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா, குரூபி மற்றும் குரூப்சி பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7500 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அஞ்சல் துறையிலும் பார்த்தீங்கன்னா, 3 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை, ரயில்வே துறை, வருமான வரித்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பர்மனன்ட் ஜாபு தான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்திங்கன்னா, இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 1/8/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா, 4 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 18 முதல் 27 வயதும், 20 முதல் 30 வயது, 18 முதல் 30 வயது, 18 முதல் 32 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, பே லெவல் வைஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 8 47,600 ரூபாயிலேருந்து 151,100 ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 7 இதில் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலேருந்து 142,400 ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 6 இதில் பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 112,400 ரூபாய் இதிலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 5 சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,200 ரூபாயிலேருந்து 92,300 ரூபாய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 4 சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளார்க்கு, டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர், அக்கௌண்டண்ட்டு, இது எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/5/2023. ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஆன்லைன் மூலமாக தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால், நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் மருத்துவரை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.